உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். உழவர் திருநாளாம் தை திருநாள் என்று நாட்டின் பல பகுதிகளிலும் விசேட பூஜை வழிபாடுகள். உழவர் திருநாளை முன்னிட்டு நாட்டு தலைவர்கள் வாழ்த்து. உண்மைகளை மறைப்பதற்கு முயற்சித்தால் அது ரப்பர் பந்து போல மேலே வந்து கொண்டிருக்கும் என மெல்கம் ரஞ்சித் தெரிவிப்பு. புகையிருந்த நிலை அதிபர்கள் சங்கத்தினரின் அடையாள வேலை நிறுத்தம் நிறைவடைந்து சில மணித்தியாலங்களில் மீண்டும் வேலை நிறுத்த போராட்டம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். தைத்திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் உலக வாழ் மக்களுக்கு யூடிவியின் சார்பில் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் அறுவடை பண்டிகையான தைத்திருநாள் இன்றாகும். இந்த பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதி மற்றும் பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பொங்கல் என்பது தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் அறுவடை பண்டிகையாகும். இந்த விழா தென்னிந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள், வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, மொரிசியஸ் என தமிழர் வாழும் அனைத்து நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் உழைக்கும் மக்கள் இயற்கை தெய்வமாக கருதப்படும் சூரியனுக்கும் மற்றைய உயிர்களுக்கும் சொல்லும் ஒரு நன்றியறிதலாக கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகை இந்து கடவுளான சூரிய தேவனுக்கும் இயற்கைக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மஞ்சள் தோரணங்கள் கட்டி புது அரிசியில் பொங்கல் பொங்கி கரும்பு உண்டு கொண்டாடப்படும் பொங்கல் விழா இதுவாகும். ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் பருவமே தை மாதமாகும். அந்த அறுவடையில் கிடைத்த நெல்லின் புத்தரிசியை சர்க்கரை, பால், நெய் சேர்த்து புது பானையிட்டு புத்தடுப்பில் கொதிக்க வைத்து பொங்கல் சோறாக்கி சூரியனுக்கும் மாட்டுக்கும் படைத்து உண்டு மகிழும் விழாவே பொங்கல் விழாவாகும். சுபீட்சத்துக்கான பிரார்த்தனைகளில் ஈடுபடும் வகையில் இந்துக்களினால் முன்னெடுக்கப்படும் சடங்குகள் காலங்காலமாக இலங்கை சமூகத்துடன் பின்னி புனைந்திருப்பதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். விவசாயம் செழிப்படைய காரணமான சூரிய பகவானுக்கு நன்றி நவிழும் தைப்பொங்கல் தினம் இந்துக்களின் சிறப்புமிக்க கலாச்சாரம் மற்றும் மத ரீதியிலான பண்டிகையாக விளங்குகிறது. உலக வாழ் இந்துக்களுடன் இணைந்து இந்த பண்டிகையை கொண்டாடும் இலங்கை வாழ் சகோதர இந்து மக்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை முறைமையுடன் வளமான எதிர்காலத்தை நோக்கிய எமது பயணம் பசுமை விவசாயத்தை அடிப்படையாக கொண்டதாகவே அமைய வேண்டும். இது பசுமை விவசாயத்துக்கான தேசிய கொள்கை பயனை தரும் என்பதை பெரும்பான்மையான நம்பிக்கையாக இருக்கின்றது. அதற்கான நோக்கத்திற்கு இந்த தைப்பொங்கல் கொண்டாட்டம் மிகுந்த உற்சாகத்தை தருவதாக நான் நம்புகிறேன். பாதுகாப்பான நாட்டின் செழிப்பு மற்றும் வளத்துக்காக அர்ப்பணித்துள்ள உங்களுக்கு சூரிய பகவானின் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் எப்போதும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறேன். தைத்திருநாள் உலகெங்கிலும் வாழ்கின்ற தமிழ் மக்கள் அனைவருக்கும் மத, கலாச்சார மற்றும் சமூக ரீதியிலான மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாகும். தமிழர்கள் தம் வாழ்வில் கொண்டாடி மகிழ்கின்ற பண்டிகைகளில் உன்னதமானதோர் நிகழ்வு இந்த தைத்திருநாளாகும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தனது தைப்பொங்கல் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். உழவர் பெருமக்கள் தங்களின் கடின உழைப்புக்கு பயன் நல்கிய இயற்கைக்கு நன்றியுணர்வினை தெரிவிக்கும் திருநாளாக இந்த தைத்திருநாள் விளங்குகிறது. இனம், மதம், மொழி ஆகியவற்றினால் நம் தேசம் வேறுபட்டிருந்தாலும் நாம் அனைவரும் இலங்கை மாதாவின் பிள்ளைகள் என்று சொல்வதிலேயே பெருமை கொள்வோம். நம் அனைவரினதும் எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் ஒன்றாக அமைவதே இத்தேசத்தின் சுபீட்சத்திற்கான அத்திவாரம். இலங்கையில் மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் அனைவரும் மகிழ்ந்து கொண்டாடும் இந்த தை திருநாளானது இன மத பேதம் கடந்து அனைவரும் கொண்டாடி மகிழும் உன்னத பொங்கல் விழாவாக மாறிவிட்டமை மகிழ்வளிக்கிறது. இந்த மாற்றம் நமது தேசமெங்கும் முழுமையாக மகிழ்வாக மலர வேண்டும். இந்த மகிழ்ச்சிக்கான நன்னாளிலே தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் எம் சக உறவுகளாகிய தமிழ் உறவுகளுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இயற்கைக்கும் மரியாதை செலுத்தும் பக்தி மற்றும் மகிழ்ச்சியாக அமையக்கூடிய தைத்திருநாளாக இந்த திருநாள் அமைய எனது வாழ்த்துக்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். உலக வாழ் இந்து மக்கள் தைப்பொங்கல் பண்டிகையை இறை பக்தியுடன் வெகு விமர்சையாக கொண்டாடும் நாள் இன்றாகும். விவசாயம் சார் சமூக கட்டமைப்பை அடிப்படையாக கொண்ட இந்து சமூகம் செழிப்பான புத்தாண்டில் தனது முதல் அறுவடையை சூரிய பகவானுக்கு பூஜிப்பதை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படுகின்ற இந்த பண்டிகையானது
வருகிறது. பரம்பரை பரம்பரையாக இந்து மக்கள் மிக கௌரவமாக கொண்டாடி வருகின்ற வைபவமாகும். தைப்பொங்கலை மனிதர்களுக்கு இடையேயான நட்புறவை வளர்ப்பதற்கான மற்றும் பரஸ்பர புரிதலுக்கான வாய்ப்பாக அறிமுகப்படுத்தலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சூரியனுக்கு பொங்கி படைத்து நன்றிக்கு தலைவணங்கும் பண்பாட்டு நாளாக தைப்பொங்கல் திருநாளை வரவேற்போம் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் கடற்றொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தனது பொங்கல் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். நன்றிக்கு தலைவணங்குதல் என்பது தொன்று தொட்டு நிலவி வரும் தமிழர் பண்பாட்டு வழிமுறையாகும். உழுதுண்டு வாழும் உழவர் மக்களின் விளைநிலங்கள் யாவும் செழித்து வளர உதவுகின்ற சூரியனுக்கு நன்றி கடன் செலுத்துவதோடு மட்டுமன்றி எமது மக்கள் தம் வாழ்வெங்கும் தம்மோடு கூடவே இருந்து தம் இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து வருவோருக்கும் அறம் சார்ந்த அவலங்கள் இல்லாத யதார்த்த வழிமுறையில் தம்மை வழிநடத்தி செல்வோருக்கும் நன்றி செலுத்தும் பண்பாட்டையும் இன்னமும் அதிகமாக நேசிக்க வேண்டும். ஆனாலும் நம்பிக்கைகளும் அதற்கான வேண்டுதல்களும் மட்டுமிருந்தால் போதாது. குறையில்லா உயிர் வாழும் மகள் காலத்தையும் எமது எதிர்காலத்தையும் எமது மக்கள் தாமே உருவாக்கும் தீர்மானங்களை தம் கைகளில் எடுக்க வேண்டும். எதிர்கால நம்பிக்கையோடு தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடி மகளும் சகல மக்களுக்கும் புது வாழ்வு பூக்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் முஸ்லிம் அடிப்படைவாதிகள் ஒன்றிணைந்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் என முழு பொறுப்பையும் சுமத்தி அதனை மறைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தொடர்பிலான உண்மைகள் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்துள்ளதாக மெல்கம் கருதினல் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு 1000வது நாள் இன்றைய தினம் ராகம தேவத்த தேசிய பெசிலிக்காவில் அனுஷ்டிக்கப்பட்டது. கொழும்பு மறைமாவட்ட பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் சகல மறைமாவட்ட ஆயர்கள் மற்றும் துணை ஆயர்களின் பங்குபற்றலுடன் விசேட திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இதன் பொழுது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் பாதிக்கப்பட்ட உறவுகளும் கலந்து கொண்டிருந்தனர். பாஸ்கோ இறுதின மினிமேரும சிதுவி அதட்ட ஹரியட்டம தவஸ் தாஹக் சம்பூர்ண வேணும் ஏகியானே லோகு காலையாக 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21 தேதி இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நிறைவுற்றதா? குண்டு வெடித்தது, ஓய்ந்தது. முஸ்லிம் அடிப்படைவாதிகள் ஒன்றிணைந்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் என முழு பொறுப்பையும் சுமர்த்தி அதனை மறைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தொடர்பிலான உண்மைகள் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்துள்ளது. அதுவே தற்பொழுது வெடிக்கின்ற குண்டாகும். இந்த விடயம் மறைப்பதற்கு எத்தனை பேர் முயற்சித்துள்ளனர்? அவ்வாறான செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கு அவர்களுக்கு எவ்வாறு முடிந்தது? எவ்வாறாயினும் உண்மைகளை மறைப்பதற்கு முயற்சித்தால் அது ரப்பர் பந்து போல மேலே மேலே வந்து கொண்டிருக்கும். குறித்த சம்பவம் சதி என்பது தெளிவாக தெரிகின்றது. அடிப்படைவாதிகளால் தாக்குதல் இடம்பெறுவதை முன்னரே தெரிந்து கொண்டு ஒருபுறம் அதற்கு இடம் வழங்கிவிட்டு மறுபுறம் தாக்குதலை தடுக்க முயன்றவர்களுக்கு இடையூறு விளைவித்துவிட்டு சில அரசியல் தலைவர்கள் தங்களின் அரசியல் ஆதாயங்களுக்காக இந்த தாக்குதலை பயன்படுத்தி உள்ளனர் என தெளிவாக புலப்படுகிறது. நாடாளுமன்ற தெளிவு குழுவின் அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வசனத்தை கேட்டால்தான் கூறுவது தெளிவாக புரியும். அதில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் தொடர்பில் சிலர் அறிந்திருந்தனர். புலனாய்வு பிரிவினர் உரிய தகவலை உரிய தரப்பினருக்கு வழங்கவில்லை. பாரதூரமான விடயம் வெளிவந்துள்ளது. தேர்தலை மையமாக கொண்டு இதற்கான தகவலை தேடும் நடவடிக்கையில் அக்கறை கொள்ளவில்லை என தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. மே பிரஹாரய குமந்திரணையா கீழ பெஹதிலி அந்தவாதின் பிரிசகே மே கிரியாவகன கலின் தென தென எக பெத்தகின் ஏகட இடதீலா அனித் பெத்தென் ஏ விளக்வீமட கட்டியுத்து கலாயட அவஹிர கரலா சமார நாயகன்ட ஓனக்கலே கோம ஹரி தேச பாலன வாசி லபா கனீமட பிரஹாரய பாவிச்சி கரன்னாய் கீழ. இன்றிலிருந்து எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரையில் கனியவள கூட்டு தாபனத்திடமிருந்து நாளாந்தம் 1500 மெட்ரிக் டன் டீசலை இலங்கை மின்சார சபை வழங்க இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இதேபோல டீசலின்மை காரணமாக கலனி திஸ்ஸ மின் உற்பத்தி நிலையத்தின் செயற்பாடுகள் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளதுடன் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மின்சார தடையும் ஏற்பட்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக மின் உற்பத்தி இயந்திரங்களை இயக்க முடியாமையால் நேற்று பிற்பகல் முதல் நாட்டின் பல பகுதிகளில் மின்சார துண்டிப்பு ஏற்பட்டது. தேசிய மின்கட்டமைப்பில் 300 மெகாவாட் மின்சாரத்துக்கான தட்டுப்பாடு நிலவுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உல எண்ணெய் இன்மையினால் மின்சார தட்டுப்பாடு மேலும் அதிகரிக்கக்கூடும் என மின்சார சபை அறிவித்துள்ளது. இந்நிலையில் கனியவள கூட்டு ஸ்தாபனத்திடமிருந்து நாளாந்தம் 1500 மெட்ரிக் டன் டீசலை பெற்றுக்கொள்வதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. විදුලිබල මණ්ඩලය බිලියන 91ක් කනිදෙල් සංස්ථාවට ණයයි. පහුගිය කාලය තුල සාකච්ඡා කරමින් හිටියේ මේ බිලියන 91 කොහොමද කනිදෙල් සංස්ථාවට ලබා ගන්න කියලා.
இலங்கை மின்சார சபை 91 மில்லியன் கடன் தொகையை கனியவள கூட்டுஸ்தாபனத்துக்கு செலுத்த வேண்டியுள்ளது. 91 மில்லியன் கனியவள கூட்டுஸ்தாபனத்துக்கு வழங்குவது தொடர்பில்தான் அண்மையில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. இலங்கை மின்சார சபைக்கு ஜனவரி மாதத்துக்கு தேவையான டீசல் வழங்குவது தொடர்பில் எங்களிடம் எவ்வித திட்டங்களும் இருக்கவில்லை. பேச்சுவார்த்தை இடம்பெற்றன. அவசர தேவைகளுக்கு எண்ணெய் பெற்றுக் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் அதற்கான கொடுப்பனவை வழங்க வேண்டும். அவர்கள் கேட்டவுடன் எங்களால் எண்ணெய்களை வழங்க முடியாது. நேற்றைய தினம் மின்சாரம் தடைப்பட்டமை தொடர்பில் கனியவள கூட்டுஸ்தாபனம் பொறுப்பை ஏற்க முடியாது. கனியவள கூட்டுஸ்தாபனத்திடமிருந்து 4500 மெட்ரிக் டன் டீசல் இலங்கை மின்சார சபைக்கு வழங்கப்படுகின்றது. කොච්චර ප්‍රමාණයක් ඩීසල් ඔබතුමාලා උන්ට දෙන්න දවසකට මෙට්‍රික් ටොන් 1500ක් දැනට ආරම්භ කරලා තියෙන්නේ ඉන්ධන නිකුත් කිරීම කන්තිල නීති සංස්ථාවේ ඉඳලා විදුලි බල මණ්ඩලයේ කැලණි දේශ බල இலங்கை புகையிருந்த நிலைய அதிபர் சங்கத்தினால் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட அடையாள வேலைநிறுத்தம் நிறைவடைந்து சில மணித்தியாலங்களில் மீண்டும் அவர்கள் அவசர வேலைநிறுத்தத்தை ஆரம்பித்துள்ளனர். இலங்கை புகையிருந்த நிலைய அதிபர்கள் சங்கம் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட அடையாள வேலை நிறுத்தம் நிறைவடைந்து சில மணித்தியாலங்களில் மீண்டும் அவர்கள் அவசர வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்துள்ளனர். புகையிருந்த நிலைய அதிபர்கள் சங்கத்தின் உபத்தலைவர் பணி இடைநிறுத்தம் செய்ய புகையிருந்த பொது முகாமையாளரால் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு எதிராக இவ்வாறு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் இன்று பிற்பகல் நிலைய அதிபர்கள் தமது கடமையிலிருந்து விலகியுள்ளனர். இத்துடன் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் யூடிவி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.